அனைவருக்கும் வணக்கம். எப்பொழுதும் கணிதத்தோடு இணைந்திருப்போம். இன்றைய ஒரு அருமையான 10 கணக்கில் பார்க்கலாம். அன்னை டிஎன்பிஎஸ்சி மேத்ஸ் எப்பொழுதும் கணிதத்தோடு இணைந்திருப்போம். இன்றைய 10 கணக்களை பார்க்கலாம் வாருங்கள். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் சம் என்ன அப்படின்னு பாருங்க. The total surface area of a solid hemisphere of diameter 14 cm is அப்படின்னு இருக்காங்க. 14 சென்டிமீட்டர் விட்டமுடைய திட அரைக்கோளத்தின் மொத்த மேற்பரப்பு என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இது வந்து ஒரு ஹெமிஸ்பியர் வச்சுக்கோங்க. விட்டம் அப்படின்னா டயாமீட்டர். ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் இல்லையா, அது என்னது 2R. என்ன கொடுத்துக்கிறாங்க, 2R 14 அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. அப்போ ஆர்ன்றது என்ன வரும், 14/2. அப்போ ஆர்ன்றது 7 அப்படின்னு வருமா, 7 சென்டிமீட்டர். ஸோ இதோடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 3πr² அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ 3 × 22/7, 7 × 7. ஸோ கட் பண்ணிங்கன்னா ஒரு செவன் கட் ஆகிடும். 67 × 66 × 7 அப்படின்னா 322 × 66 என்ன கிடைக்கும் உங்களுக்கு, இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 462 cm². ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின் ஆன்சர். In what ratio are the volumes of a cylinder, a cone and a sphere if each has the same diameter and the same height? அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஒரு உருளை, ஒரு கூம்பு மற்றும் ஒரு கோளம் ஆகியவை ஒரே மாதிரியான விட்டம் மற்றும் உயரம் கொண்டதாக இருந்தால் அவற்றின் கன அளவுகளின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. உருளை அப்படின்றது உங்களுக்கு தெரியும், இது உருளை. அப்புறம் என்னது கோன், இது கோன் சரிங்களா. அடுத்து அடுத்து என்ன அப்படின்னா ஸ்பியர் அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க, ஸ்பியர் ரைட். ஸோ இதோட கன அளவுகளோட விகிதம் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன ஃபார்முலா, πr²h. இது என்ன ஃபார்முலா, 1/3πr²h. இது என்ன ஃபார்முலா, 4/3πr³ சரிங்களா. இது என்ன அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷன், h = 2R சரிங்களா. H = 2R அப்படின்னு இருக்கு ரைட்டா. இப்போ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஹைச் இருக்கிற இடத்துல மட்டும் 2R அப்ளை பண்ணிக்கணும். ஸோ πr², ஹைச் இருக்கிற இடத்துல 2R. இது ரேஷியோவா எழுதுறேன், 1/3πr² ஹைச் இருக்கிற இடத்துல 2R எஸ்டு 4/3πr³. ஸோ இப்போ என்ன ரிசல்ட் எப்படி கிடைக்கும்னா, இதில் காமனாக இருக்கிறத கட் பண்ணிடலாமா சரியா, பை கேன்சல் ஆகிடும். மூணுலேயுமே இருக்கணும் காமனாக. இப்போ மீதி என்ன இருக்கும் அப்படின்னா 2R³ அடுத்து இஸ்ட்டு 2R³/3 அப்படின்னு இருக்கும். இஸ்ட்டு இது 4R³/3 அப்படின்னு இருக்கும். ஸோ R³ கேன்சல் ஆகிடும். இப்போ என்ன, 2 × 2/3 × 4/3 அப்படின்னு வரும் சரியா. இப்போ இதை மட்டும் பை த்ரீயால் மேலங்களையும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அப்போ 6 என்ன அப்படின்னா, நீங்க பார்த்தீங்கன்னா காமனை கட் பண்ணிடலாம் இல்லையா, 6 × 2 × 4. அப்போ என்ன வரும்னா, இதை 2R காமனை கட் பண்ணிட்டீங்கன்னா 3 × 1 × 2. ஸோ தேர்ஃபோர் இதோட ரேஷியோ எப்படி வரும்னா 3 × 1 × 2. திஸ் இஸ் அ செகண்ட் க்வெஸ்சன் ஆன்சர். ரைட். இஃப் த சர்ஃபேஸ் ஏரியாஸ் ஆஃப் டூ ஸ்பியர்ஸ் ஆர் இன் த ரேஷியோ ஆஃப் 4.25, then the ratio of their volumes அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இரு கோளங்களின் மேற்பரப்புகள் விகிதம் அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4:25 எனில் அவற்றின் கன அளவுகளின் விகிதம் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ இதோட ரேஷியோ மேற்பரப்பு அப்படின்னா 4πr² = 4πr² = 4:25 அப்படின்னு வச்சுக்கலாம். 4π னா r² = r² இது எப்படி இருந்தனா 2² = 5² சரிங்களா. இது கன அளவுகளோட விகிதம் அப்படினா 4/3r³ = 4/3 πr³ r² அப்ப என்ன வரும் அப்படினா, இது காமன் தானே, இது காமன். r1ன்றது 2³, இது r2ன்றது 5³. அப்ப என்ன வரும்னா 8 × 5 = 25, அது 25 × 125. ஸோ தேர்ஃபோர் ஆன்சர் இஸ் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 × 125 அப்படின்னு வரும் சரிங்களா. ஸோ திஸ் இஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் க்வெஸ்சன் ஆன்சர்.
Right. The volumes of two spheres are in the ratio of 64:27. The ratio of their surface area is. இது கோளங்களின் கன அளவுகளின் விகிதம் என்ன அப்படினா 64:27 அப்படினு கொடுத்துக்கறாங்க. அப்ப என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த விகிதத்துல வந்து மேற்பரப்புகளின் விகிதம். இது என்ன அப்படினா 4/3/r³ இது 1 னு வச்சிங்க 4/3/r²³ இது எவ்வளவுனா 64:27 சரியா இது ரெண்டுமே கேன்சல் ஆயிடும் அப்ப r³ r²³ இது எப்படி எழுதலாம்னா 4³³ அப்படி எழுதலாம் சோ நமக்கு என்னன்னா 4r² தானே இஸ்டே 4r²² அப்ப என்ன வரும் அப்படினா இது காமன் டை கேன்சல் ஆயிடும் அப்ப என்ன வரும் r₁ 4² r₂ 3² அப்ப என்ன வரும்னா 16:9 so therefore answer is 16:9 ஷார்ட் ஆவே நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் so ஏரியா அப்படினாலே இந்த r₁ r₂ அந்த மாதிரி வச்சுக்கி நீங்க என்ன செய்யலாம் அப்படினா ஷார்ட் ஆவே உங்களுக்கு ஆன்சர் நீங்க பண்றதா பண்ணிக்கலாம் this is fourth question answer right two cones have their heights in the ratio 1:3 and radii 3:1 that their volume is அப்படினு கேட்டிருக்காங்க சரி கோன் வந்து பாத்தீங்கன்னா h₁ h₂ என்ன அப்படினா 1:3 அதுக்கு அப்புறம் ரேடி வந்து r₁ r₂ 3:1 அப்படினு கொடுத்துக்கறாங்க இதோட கன அளவுகள் அப்ப இத நான் v₁ v₂ அப்படினு வச்சுக்கறேன் சரிங்களா அப்ப 1/3/r₁² h₁ 1/3/r₂² h₂ அப்படினு வச்சுக்கறேன் அப்ப இது ரெண்டுமே கேன்சல் ஆயிடும் அப்ப மீதி r₁ h₁ r₹1ன்றது இங்க இருக்கு சோ r₹1ன்றது 3² இந்த மாதிரி ரேஷியோல இருந்து அப்படியே நீங்க சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் சரி இந்த h₁ அப்படிங்கிறது 1 ஸ்டே இல்ல r₂ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 1 1² h₂ன்றது 3 சோ என்ன வரும்னா 9:3 அப்படினு வரும் 1 3 3 3 3 9 சோ 3:1 சோ தேர்ஃபோர் ஆன்சர் இதோட ரேஷியோ வந்து 3:1 திஸ் இஸ் a fifth question answer right The radii of two cones are in the ratio 2:1. Their volumes are equal. Find of the ratio their heights. அப்படினு கேட்டிருக்காங்க. அதாவது பாத்தீங்க அப்படி சொன்னால இது r₁ r₂ என்னன்னா 2:1 அப்படினு கொடுத்துக்கறாங்க. வேற என்ன கொடுத்துக்கறாங்க? அப்படினா அதோட வால்யூம் வந்து ஈக்குவல் அப்படினு கொடுத்துக்கறாங்க. என்னது? ஈக்குவல் அப்படினு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு என்ன கேக்குறாங்க அப்படினா இரு கூம்புகளின் ஆரங்கள் விகிதம் 2:1 இல்ல அவற்றின் கன அளவுகள் சமம் அவற்றின் உயரங்களின் விகிதம் என்ன அப்படினு கேக்குறாங்க கன அளவு அப்படினா என்னன்னு உங்களுக்கு தெரியும் இது கோன் தானே அப்ப 1/3/r₁² h₁ = 1/3/r₂² h₂ ரெண்டுமே ஈக்குவல் அப்படினு சொல்றாங்க இந்த ரேஷியோ கொடுத்துக்கறாங்க அப்ப இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும் அப்ப ஏனா r₁² h₁ = r₂² h₂ சோ இதோட வேல்யூ அப்ளை பண்ணனும்ல r₁ வந்து 2² h₁ இது இது r₂ன்றது 1² இது h₂ சரிங்களா அப்ப என்ன வரும்னா h₁ / h₂ இது 1/4 அப்படினா 2² h₁ h₂ = 1:4 சோ திஸ் இஸ் என்ன அப்படினா ஆன்சர் ஃபார் திஸ் 6th क्वेश्चन 1:4 ஓகே ரைட் If the volumes of two cones are in the ratio of 1:4 and their diameters are in or the ratio of 2:4:5 then the ratio of their height is அப்படினு கேக்குறாங்க இரு கூம்புகளின் கன அளவுகளின் விகிதம் 1:4 மற்றும் அவற்றின் விட்டங்களின் விகிதம் 4:5 இது அவற்றின் உயரங்களின் விகிதம் என்ன அப்படினு கேக்குறாங்க so that is very simple அதாவது பாத்தீங்கன்னா இதோட வால்யூம் என்னன்னா v₁ v₂ அப்படினு வெச்சுப்போம் அப்ப 1:4 ஓகே இத மனசுல வெச்சுங்க ஐ வேற என்ன கொடுத்துக்கறாங்க அப்படினா அதோட விட்டம் அப்படினா என்னது டயாமீட்டர் 2r₁ இத 2r₂ அப்படினு வெச்சுங்க இது இஸ் ஈக்குவல் டு என்ன 4:5 அப்ப இந்த 2 க்கு என்ன ஆயிடும் கேன்சல் ஆகும் அப்ப r₁ r₂ = 4:5 ஓகே சோ இதோட ஃபார்முலா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா v₁ அப்படினு பாருங்க 1/3/r₁ h₁ r₁² h₁ சோ இத / 1/3/r₂² h₂ is equal to na 1/4 அப்படி எடுத்துக்கலாம் அப்ப 1/3 கேன்சல் பை பை கேன்சல் இப்போ நம்ம இங்க r₁ என்னன்னா 4² h₁ இது r₂ என்னன்னா 5² h₂ is equal to 1/4 சரியா இந்த h₂ இருக்கட்டும் இத அங்க அனுப்பிடுங்க அப்ப என்னன்னா h₁ / h₂ is equal to 5² என்ன ஆயிடும் 25 சோ 4 into இந்த 4 over 16 இங்க வந்துரும் அப்ப என்ன therefore h₁ / h₂ = 25:64
So this is வந்து என்ன அப்படினா 7th question ஓட answer 25:64. இது வந்து 7th question ஓட answer. Right. The volume of the largest right circular cone that can be cut out of a cube of cube edge 7 cm. ஒரு வயப்பரிய நீள்வட்ட கூம்பு 7 cm முனையில ஒரு கனசதுரத்தில் வெட்டி எடுக்கப்படுகிறது. அதன் கன அளவு என்ன அப்படின்னு கேட்டாங்க. அதாவது நீங்க தெரிஞ்சுங்க இது மாதிரி ஒரு பெரிய கியூப்ல இருந்து வெட்டி எடுக்கிறோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைட் வந்து அப்படின்னு பார்க்கும்போது 7 cm. அப்போ இதுவும் ஒரு பக்கம் வந்து 7 cm இல்லையா. அப்போ அதில் வந்து பாதி ஆர் வேணும் அப்படின்னா ஆர்ன்றது 2R தான், இது 7. ஸோ ஆர் இஸ் ஈக்வல் டு 7/2 அப்படின்னு சொல்லலாம். கொஸ்டின் என்ன கேட்கிறாங்க, அந்த கன அளவு கேட்கிறாங்க. கூம்பின் கன அளவுக்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் என்னன்னா 1/3 r² h இல்லையா. ஸோ 1/3 இது பைன்றது பார்த்தீங்கன்னா 22/7 அப்படின்னு சொல்லுவோம். ஆர்ன்றது என்னன்னா 7/2 × 7/2 ரைட்டா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இது ஹச் என்னது 7. ஸோ இப்போ என்ன வரும் அப்படின்னா ஒரு 7 ஒரு 7 கேன்சல் ஆகும். 1 2 இது 11 2 அப்படின்னு வரும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்னா 7 11 × 49 அப்படின்னு வரும். ஸோ இது 3 2 6 அப்படின்னு வரும் சரிங்களா. இது சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னா 89.83 cm³ அப்படின்னு கிடைக்கும். இது கன அளவு தான் கேட்டுக்கிறாங்க, அதனால கியூப் அப்படின்னு கிடைக்கும். ஸோ நீங்கள் ஆன்சரை வந்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே எப்படி கேட்டுருக்காங்களோ அது தகுந்த மாதிரி மாற்றிக்கோங்க. ஸோ தேர்ஃபோர் ஆன்சர் இஸ் 89.83 cm³. ஸோ இதை நீங்கள் ஃப்ராக்ஷன் கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர் வந்து கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் 8th கொஸ்டின் ஆன்சர். ரைட். தி ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் யர் ரைட் சர்க்குலர் கோன் இஸ் 10 cm அண்ட் இட்ஸ் ஹைட் இஸ் 8 cm. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் இட்ஸ் கர்வ்ட் சர்ஃபேஸ் அப்படின்னு கேட்குறாங்க. கர்வ்ட் சர்ஃபேஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு நேர்வட்ட கூம்பின் சாய் உயரம் 10 m மற்றும் அதன் உயரம் 8 m, அதன் வளைபரப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ஒரு கோன் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது என்ன ஸ்லாண்ட் ஹைட்னு சொல்லுவோம், இது ஹைட் அப்படின்னு சொல்லுவோம், இது ரேடியஸ் சரிங்களா. இப்போ என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஹச் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க, ஸ்லாண்ட் ஹைட் தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ எல் வந்து 10 அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்குறாங்க, ஹைட்ஸ் வந்து 8 அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. நமக்கு ஆர் வேணும் இல்லையா. ஸோ இதோட வளைபரப்பு அப்படின்னா பை ஆர் எல் அப்படின்னு சொல்லுவோம். ஆர் வேணும். அப்போ ஆர் வேணும்னா L² = H² + R² ஒரு ஃபார்முலா இருக்கு. அப்போ எல் ஸ்கொயர்னா ஹச் ஸ்கொயர் என்ன வரும், 100 8 64 அப்படின்னு வரும். எல் வந்து தெரியும் தானே, அப்போ எல் வந்து 100 அப்படின்னு ஆகுது. 10 ஸ்கொயர் ஸோ பிளஸ் ஆர் ஸ்கொயர். அப்போ 100 - 64 = R² ஸோ 36 = R. அப்போ ஆர் வந்து என்ன வரும்னா 6 அப்படின்னு வந்துடும் சரிங்களா. இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இப்போ என்னன்னா உங்களுக்கு பை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த ஆர் வந்து 6, எல் வந்து என்னன்னா 10. ஸோ இப்போ என்ன வரும்னா 65 cm கொடுத்தா சென்டிமீட்டர், இங்கே மீட்டர்னு கொடுத்துருவாங்க. ஸோ மீட்டர் ஸ்கொயர். ஸோ தெரியாப்புற ஆன்சர் இஸ் 65 m². நம்ம பை கட் பண்ணுற மாதிரி இருந்தால் கட் பண்ணுங்க, இல்லை ஆப்ஷனை பொறுத்து நீங்கள் பிளாக் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் த 9th கொஸ்டின் ஆன்சர். ரைட். த கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா த கர்வ்ட் சர்ஃபேஸ் ஆஃப் எ ரைட் சர்க்குலர் கோன் ஆஃப் ஹைட் இஸ் 15 cm அண்ட் பேஸ் டயாமீட்டர் 16 cm. ஒரு நேர்வட்ட கூம்பின் உயரம் 15 cm, அடிப்பாக விட்டம் 16 cm, அதன் வலைபரப்பு என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இது நீங்கள் இந்த படத்தில் கொடுத்துருக்கேன், ஹச் வந்து 15 cm. இதில் வந்து விட்டம்ன்றது இங்கே வரைக்கும் இருக்கு இல்லையா. அப்போ ஆர் அப்படின்னா 2R சொல்லுவோம். அப்போது ஆர் வந்து 8 cm அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. கொஸ்டின் என்ன, பை ஆர்ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன எல் வேணும். ஸோ L² = H² + R². அப்போ ஹச்ன்றது 15² + R² 8. அப்போ என்ன வரும்னா 225 + 64. அப்போ என்ன வரும்னா 289 அப்படின்னு வரும். இது L² ஆ, எல் வந்து 17 அப்படின்னு கிடைக்கும். அப்போ என்னன்னா பை ஆர் கான்செப்ட் போட்டிங்கன்னா பை இன்ட்டு ஆர் வந்து 8 × 17. ஸோ இதை கட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கட் பண்ணி போடுங்க, இல்லை அப்படின்னா விட்டுருங்க. ஸோ அப்போ என்ன வரும்னா 136 π cm². ஸோ திஸ் இஸ் த 10th கொஸ்டின் ஆன்சர். ஓகே ரைட். இன்றைய 10 கேள்விகள் வெற்றிகரமாக நிறைவடைந்தது. தொடர்ச்சியாக படித்துக் கொண்டிருங்கள், பயிற்சி பெற்றுக் கொண்டே இருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை வளம் பெறும். இந்த கணிதத்திலும் வளம் பெறுவீர்கள், நிச்சயம் போட்டித் தேர்விலும் வளம் பெறுவீர்கள், நிச்சயமாக அரசு பணியையும் பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து படியுங்கள். இந்த இனிய வகுப்பை இனிதே நிறைவு செய்யும். மீண்டும் இதே போல புதிய 10 கணக்கோடு நாளை உங்களை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் காசி, நீங்கள் பயிற்சியாளர். நன்றி, வணக்கம்.